நேற்று முன்தினம் அதாவது 13ஆம் திகதி இரவு மன்னார் பள்ளிமுனை கிராமத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். அதில் முறையாக கடற்படையிடம் பதிந்துதான் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல் முறையாக பதிந்து சென்ற மீனவர்களை கடலில் வைத்து கடற்படையினர் மிக கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் என்றும் கடற்படையினால் தெரிவிக்கவில்லை. அதனால் இந்த மீனவர்கள் கேட்டிருக்கிறார்கள், ஏன் எங்களை நீங்கள் தாக்குகிறீர்கள் என்று. அதற்கு அவர்கள் எந்தவித பதிலும் கூறாமல் மிகவும் கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறார்கள். தாக்கும்போது அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளை பறித்து வைத்திருக்கிறார்கள். திருப்பி கொடுக்கும்போது ஒரு கையடக்க தொலைபேசியை அவர்கள் கொடுக்கவில்லை, தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நான் அவர்களை இன்று காலை அவர்களுடைய வீட்டுக்கு சென்று நான் பார்த்திருந்தேன். பார்த்ததன் பிற்பாடு மன்னார் மாவட்ட கடத்தொழில் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் தொலைபேசி எடுத்து கேட்டிருந்தேன், இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்களா அல்லது நடவடிக்கை எடுப்பீர்களா என்று. அவர் தான் இந்த புதுவடத்தை முன்னிட்டு விடுமுறையில் இருப்பதாகவும் தொடர்பாக தான் ஆராய்ந்து தனக்கு மேலிடத்துக்கு அறிவிக்கும்படியும் கூறியிருந்தார். இதே மாதிரி பல தாக்குதல்கள் பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆனால் மக்கள் அதை வெளியில் சொல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். அண்மையில் ஒரு சம்பவம் ஆந்தை மேற்கில் நடைபெற்றது. நான் பாராளுமன்றத்தில் கூறிய போது அதை மக்கள் சென்று முறைப்பாடு செய்யவில்லை என்று பொய்யானபடியும் முறைப்பாடு செய்யவில்லை என்று ஆளுங்கட்சியினரால் சொல்லப்பட்டது. மக்கள் முறைப்பாடு செய்வதற்கு அச்சப்படுகிறார். ஏனென்றால் இங்கே படையினருக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்ற போது தங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் அப்படியான ஒரு அச்ச உணர்வில் இருக்கிறார்கள்.